ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷா அகாடமிக்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 7th சாப்டர் கம்பேரிங் குவாண்டிட்டிஸ்ல எக்ஸசைஸ் நம்பர் 7.2 பண்ண போறோம். எக்ஸசைஸ் நம்பர் 7.2ல ஃபர்ஸ்ட் சம், டெல் வாட் இஸ் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் இன் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ், ஆல்சோ ஃபைண்ட் ப்ராஃபிட் பர்சன்ட் ஆர் லாஸ் பர்சன்ட் இன் ஈச் கேஸ். இங்கே வந்து ஒரு 4 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈச் ஒன்ல நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா இல்லை லாஸ் கிடைச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். பிளஸ் வந்து ப்ராஃபிட் கிடைச்சதா அதோட பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ்னா அதோட பெர்சன்டேஜ் அண்ட் ப்ராஃபிட்னா அதோட பெர்சன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சம், கார்டனிங் ஷியர்ஸ் பாட் ஃபார் ருபீஸ் 250 அண்ட் சோல்டு ஃபார் ருபீஸ் 325. ஸோ ஷியர்ஸ் அப்படின்னா பெரிய கத்திரிக்கோள், கார்டனிங்க நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா அந்த கத்திரிக்கோள். ஸோ இங்கே வந்து 250 வாங்கியிருக்காங்க அண்ட் வித்தது பார்த்தீங்கன்னா 325. ஸோ இப்போ நமக்கு வந்து இதோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். இப்போ ப்ராஃபிட்டோட ஃபார்முலா வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு 325 ருபீஸ், காஸ்ட் ப்ரைஸ் வந்து 250 ருபீஸ். ஸோ நம்ம இது ரெண்டுமே மைனஸ் பண்ணால் வி கெட் தி ஆன்சர் 5, 7 and 2 to 0. ருபீஸ் 75 இஸ் தி ப்ராஃபிட். ப்ராஃபிட் வந்து ருபீஸ் 75 அண்ட் இது வந்து நம்ம பர்சன்டேஜில் ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் இன்டூ 100 பை காஸ்ட் ப்ரைஸ். இப்போ நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, 75 ருபீஸ் பை காஸ்ட் ப்ரைஸஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை வந்து எந்த ரேட்க்கு வாங்குறோம். சப்போஸ் நம்ம பிஸ்னஸில் இருக்கோம்னா அதோட பொருள் வந்து நம்ம எவ்வளோ ரேட்க்கு வாங்குறது காஸ்ட் ப்ரைஸு. இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னன்னா நம்ம அந்த பொருள் வாங்கின பொருளை நம்ம எவ்வளோ லாபத்துக்கு விற்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு லாபத்துக்கு விற்போம் இல்லையா. நம்ம 100 ரூபாய் வாங்குறது அப்படி 100 ரூபாய் கொடுக்க மாட்டோம். நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்லாம் இருக்கும், நம்ம கடை ரெண்ட் இருக்கும், அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து ப்ராடக்ட்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் ரேட்டை. சப்போஸ் நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கினோம், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 120 ருபீஸ்க்கு விற்போம். ஸோ அது வந்து செல்லிங் ப்ரைஸ். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 20 ருபீஸ் லாபத்துக்கு விற்கிறோம் இல்லையா, அது வந்து செல்லிங் ப்ரைஸ் சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க வி புட் 75 பை 250 காஸ்ட் ப்ரைஸ் போட்டுட்டோம் இன்டூ 100 அண்ட் இதை வந்து நம்ம 5 டேபிள் சால்வ் பண்ணலாம் அண்ட் ஈவன் 25 டேபிள் சால்வ் பண்ணலாம். 25 3s are 75 அண்ட் 25 10s are 250 அண்ட் அகைன் இந்த 10 வந்து வி கேன் சால்வ் இட். 10 1s are 10, 10 10s are 100, 3 × 10 விச் இஸ் 30. ஸோ 30% நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம காஸ்ட் ப்ரைஸ் வந்து 250 வாங்கியிருக்கோம் அண்ட் 325 சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இதோட லாபம் பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ் நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு. அண்ட் இது வந்து நம்ம பர்சன்டேஜில் பார்த்தோம்னா வி கெட் 30% ஆஸ் அ ப்ராஃபிட். பி சம், எ ரெஃப்ரிஜிரேட்டர் பாட் ஃபார் ருபீஸ் 12,000 அண்ட் சோல்டு அட் 13,500 ருபீஸ். ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து 12,000 வாங்கியிருக்காங்க அண்ட் வித்தது பார்த்தீங்கன்னா 13,500. இப்போ இது ப்ராஃபிட்டாக லாஸாக நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு 13,500 விற்றுருக்காங்க அண்ட் அது ஆக்சுவல் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் என்ன, 12,000 ருபீஸ். இப்போ நம்ம இதை ஆஸ் பர் ஃபார்முலா மைனஸ் பண்ணோம்னா வி கெட் தி ஆன்சர் 0, 0, 5, 1, 1,500 ருபீஸ். 1,500 வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ப்ராஃபிட் இஸ் ருபீஸ் 1,500 அண்ட் இதோட பர்சன்ட் நம்ம எடுத்துடலாம். ஸோ ஆஸ் பர் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பை சிபி இன்டூ 100. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ, 1,500 பை காஸ்ட் ப்ரைஸ் 12,000 இன்டூ 100. இப்போ நம்ம இந்த 00 கேன்சல் பண்ணிக்கலாம், 2 0 இருக்குது கேன்சல் அண்ட் 1,500 இருக்கு அண்ட் இங்கே நம்ம இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம் அண்ட் ரிமைனிங் 12 இருக்கு. 3 டேபிள் சால்வ் பண்ணலாம். 3 4s are 12, 3 5s are 15, 0 அண்ட் நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு, 50 by 4 அண்ட் அகைன் இந்த 50 by 4 நம்ம ஃபர்தராக கேன்சல் பண்ணலாம். 4 1s are 4 and again 10, 4 2s are 8, remind decimal and 4 5s are 20. 12.5% is the profit.
ப்ராஃபிட் வந்து 1500, அது பெர்சன்டேஜ்ல நம்ம மாத்தணும்னா 12.5%. See some, a cupboard bought for rupees 2500 and sold at rupees 3000. So இதுவோட நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு கபோர்டோடது? 3000 ருபீஸ் செல்லிங் ப்ரைஸ். அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500. சிபி ஈக்குவல் டு 2500. இப்போ நம்ம மைனஸ் பண்ணணும் ஆஸ் பர் ஃபார்முலா. 005 ருபீஸ் 500 ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ருபீஸ் 500 இஸ் தி ப்ராஃபிட் ப்ரைஸ். அண்ட் இது நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜில் காட்டணும் அப்படின்னா திஸ் ஃபார்முலா, ஆஸ் பர் திஸ் ஃபார்முலா வி அப்ளை த வேல்யூ. ப்ராஃபிட் வந்து 500, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2500 × 100. அண்ட் இப்போ நம்ம இந்த 00 கேன்சல். அண்ட் நவ் 25 ones are 25, 25 2s are 50 அண்ட் 0. So we got the value 20 × 1, that is 20. 20% is the profit percentage for C sum. D sum, a skirt bought for rupees 250 and sold at rupees 150. And ippo namba idhila profit or loss on paakalam. Selling price vandha evlaku vittirukanga 150 rupees and the cost price paathinaa 250 ku vaangirukanga. ஸோ அதாவது கம்மியாக வித்துருக்காங்க லாஸ், ஏன்னா இது பார்த்தா தெரியுது காஸ்ட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது வென் கம்பேர்ட் வித் செல்லிங் ப்ரைஸ். அண்ட் வென் யூ மைனஸ் திஸ் வி கெட் யூ வேல்யூ 100. ஸோ ருபீஸ் 100, இது வந்து ப்ராஃபிட் கிடையாது லாஸில், 100 ரூபாய் லாஸில் வித்துருக்காங்க. அண்ட் இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பார்க்கலாம். லாஸோட ஃபார்முலா வந்து லாஸ் இன்டூ 100 பை சிபி காஸ்ட் ப்ரைஸ். அண்ட் இந்த ஃபார்முலா எப்படி நம்ம வேல்யூ அப்ளை பண்ணலாம், நமக்கு எவ்வளவு அமௌண்ட் லாஸ் ஆயிருக்கு 100 ருபீஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு 250 ருபீஸ், 250 × 100. அண்ட் அகைன் நம்ம இதை சால்வ் பண்ணலாம். 00 கேன்சல், 5 5s are 25, 5 2s are 10, அண்ட் அகைன் 5 2s are 10, 0. இப்போ நமக்கு 20 × 2 வந்திருக்கு அண்ட் இதை வந்து மல்டி பண்ணால் வி கெட் 40%. அப்போ 11% லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா 40% வந்து லாஸ் ஆயிருக்கு. செகண்ட் சம், கன்வெர்ட் ஈச் பார்ட் ஆஃப் த ரேஷியோ டு பர்சன்டேஜ். இங்கே வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பர்சன்டேஜ் ப்ரெசென்ட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஏ சம், இப்போ ஏ பார்த்தீங்கன்னா 3:1 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நம்ம டோட்டல் பண்ணலாம். 3:1 அப்படின்னா 3 + 1 அர்த்தம், தட் இஸ் 4. ஸோ டோட்டல் வந்து நமக்கு 4. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 3 இருக்கு இல்லையா, 3 அண்ட் டோட்டல் நமக்கு எவ்வளோ கிடைச்சது 4. அப்போ 3/4 × 100. அண்ட் இங்கே 4 1s are 4, 4 2s are 8, 4 5s are 20. நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 3 × 25, தட் இஸ் 75% ஃபார் ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ செகண்ட் பார்ட், இது 1 இருக்கு இல்லையா, அதோட பர்சன்டேஜ் பார்க்கலாம். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1, டோட்டல் எவ்வளவு 4, அப்போ 1/4 × 100. Same, 4 25s are 100 and 1 × 25, 25% for second part. First part or percentage 75% and second part 25% is the answer for the first one. B sum, 2:3:5. இப்ப நம்ம இத மூணு ஆட் பண்ணலாம். 2 + 3 + 5 = 10. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 2/10 வந்து 10 இல்லையா, 2/10 × 100. 00 கேன்சல் அண்ட் 1 10s are 10, விச் இஸ் ஈக்குவல் டு 2 × 10, 20% ஃபார் ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 3. செகண்ட் பார்ட் பர்சன்டேஜ் 3/10 × 100.
சேம் 10 tens are 100 and 3 into 10 30%. தேர்ட் பார்ட்டோட பர்சன்டேஜ் 5 by 10 into 100 10 tens are 100 5 tens are 50 50% is the answer. இப்போ பார்த்தா டோட்டலாக பார்த்தா நமக்கு 100% வேல்யூ கிடைச்சிருச்சு when you count all these three. See sum 1:4. இப்போ இந்த 1:4 நம்ம ஆட் பண்ணால் 1 + 4 = 5. ஸோ நமக்கு ஹோல் நம்பர் 5 கிடச்சிருச்சு வென் யூ ஆட் திஸ் டூ. அண்ட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பர்சன்டேஜ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் எவ்வளோ? 1 by this 5 by 5 into 100. இதை நம்ம சால்வ் பண்ணால் 5 2s are 10 அண்ட் 0 20. இப்போ 1 into 20 20% ஃபார் ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 4 4 by 5 into 100 5 20s are 100 and now 4 into 20 80 80% is the answer for C sum. So again when you count it you will get 100% total. D sum 1:2 2:5 when you count this 3 1 + 2 + 5 we get the answer 8. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பர்சன்டேஜ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 1 by this 8 into 100. இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா வி கெட் தி ஆன்சர் 4 2s are 8 4 2s are 8 அகைன் 4 5s are 20. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 25/2. இது ஃபர்தர் டிவைட் பண்ணோம்னா 2 1s are 2 அண்ட் 2 2s are 4 2 5s are 10 so we get the answer 12.5% for the first part. Second part oda percentage pathingana 2 by 8 into 100 and same way 4 2s are 8 and 4 25s are 100 and again this 2 2 cancel and we get the answer 25%. Third part percentage pathingana 5 5 by 8 into 100 same way 4 2s are 8 4 into 25 100. இப்போ நமக்கு 5 5s are 25 2 balance 5 2s are 10 12 125/2 and further divide பண்ணோம்னா 2 6s are 12 and 2 2s are 4 0.25s are 10 62.5% for third part. The third sum, the population of a city decreased from 25,000 to 24,500. Find the percentage decrease. இப்போ ஒரு சிட்டியில் வந்து பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 25,000 ல இருந்து 24,500 டிக்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் அதோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா இனிஷியல் பாப்புலேஷன் ஸ்டார்டிங் இருந்தது எவ்வளவு? 25,000 பாப்புலேஷன் இருந்தது அண்ட் டிக்ரீஸ்ட் பாப்புலேஷன் 24,500 அண்ட் இப்போ நம்ம இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணா வி கெட் தி ஆன்சர் 500. ஸோ மொத்தமா 500 நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு பாப்புலேஷன்ல. அண்ட் இப்போ இதை நம்ம பர்சன்டேஜ் ப்ரெசென்ட் பண்றதுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் ஈக்குவல் டு 500 by actual பாப்புலேஷன் தட் இஸ் 25,000 into 100. So, it is a decrease in population. Population by actual population into 100. So, in the formula that I apply panirken, decrease in population, actual population into 100. So, if we solve this, we get 500 by 25,000 into 100. அண்ட் இப்போ இந்த 2 0 இங்கே கேன்சல் ஆகிடும். 0 0 கேன்சல் அண்ட் இங்கே 1 0 இருக்கு, இங்கே 1 0 கேன்சல். இப்போ 25 1s are 25 25 2s are 50. ஸோ த பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் டிக்ரீஸ் இஸ் 2%. ஸோ 2% பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கு. ஸோ வென் யூ கம்பேர் வித் 25,000 and 24,500. Fourth sum, Arun bought a car for ₹3,50,000. The next year, the price went up to ₹3,70,000. What was the percentage of price increase?
இப்ப அருண் வந்து ஒரு கார் வாங்கியிருக்காரு. அந்த கார் ரேட் வந்து 3,50,000. ஸோ சேம் கார் வந்து நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அந்த ரேட் வந்து 3,00,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப என்ன கேட்டுட்டாங்க, எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றத பர்சன்டேஜ்ல காட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 3,50,000 எடுத்துட்டோம். அண்ட் இன்க்ரீஸ் ப்ரைஸ் பார்த்தா 3,70,000. இப்போ இது ரெண்டுமே நம்ம மைனஸ் பண்ணா வி கெட் தி ஆன்சர் 20,000 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் ஃபார்முல பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் அமௌண்ட் பை ஆக்சுவல் அமௌண்ட் இன்டூ 100. ஸோ டிஃபரன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு 20,000. ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளோ வாங்கியிருக்காரு 3,50,000. ஸோ 3,50,000 இன்டூ 100. இப்போ இதை சால்வ் பண்ணா வி கெட் தி பர்சன்டேஜ் வேல்யூ. இப்போ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம், 00 கேன்சல். அண்ட் அகை இந்த ரெண்டு ஜீரோ இருக்கு இல்லையா, we will cancel this 20 and inge 20 cancel panikalam and now we got 200 by 35 and idha nam further solve pannana we get the answer 5 tables la pannalam 5 7s are 25 5 4s are 20 0 we got the answer 40 by 7 idhu vandu improper fraction ipo nam mixed fraction la represent pannalam so mixed fraction la pathinga 40 by 7, 7 5s are 35, balance 5. 7 keeler, 5 and 5. So 5, 5 by 7 percentage is the answer for fourth sum. So in the percentage வந்து குறைஞ்சு இருக்கு. And suppose இப்போ நம்ம decimal present பண்றோம் அப்படின்னா இதை further நம்ம reduce பண்ணலாம். So இங்கே ஒரு decimal வச்சுட்டு we can add up 0. And again 7, 7s are 49 and balance 1 and again 0, 1, 7, balance 3. So decimal paathina we get the value 5.71%. So mixed fraction na in the answer and decimal value in the answer number present panla. Fifth sum, I buy a TV for rupees 10,000 and sell it at a profit of 20%. How much money do I get for it? இப்போ நான் வந்து ஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான், ஸோ நான் ஒரு டிவி வாங்கியிருக்கேன், எவ்வளோக்குன்னா 10,000 ருபீஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு அது ப்ராஃபிட் பர்சன்ட் பார்த்தா 20% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்போ எனக்கு ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளோ எனக்கு லாபம் கிடச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பிளஸ் 100/100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ். ஐ ரைட் ஹியர் ப்ராஃபிட் பிளஸ் 100/100 இன்டூ cost price. இப்போ நமக்கு எவ்வளவு profit கிடைச்சிருக்கு 20%. அப்போ 20+100/100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000. ஃபர்தர் சால்வ் பண்ணா வி கெட் தி ஆன்சர் 20+100 120/100 இன்டூ 10,000. அண்ட் இங்கே 00 கேன்சல். So 120 into 100, 120, இரண்டு ஜீரோ இங்கே ஆட் பண்ணிக்கலாம், 00. இப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000 ருபீஸ். ஸோ அவுட் ஆஃப் தட் 10,000 20% வந்து 2,000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அண்ட் இஃப் ஐ செல் த ப்ராடக்ட் ஃபார் 12,000 ருபீஸ். சிக்ஸ்த் சம், ஜூஹி செல்ஸ் அ வாஷிங் மிஷின் ஃபார் ருபீஸ் 13,500. ஷீ லாசஸ் 20% இன் த பார்கெயின். What was the price at which she bought it? இப்போ ஜூஹி பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் சேல் பண்ணுறாங்க, 13,500 ருபீஸ் சேல் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து லாஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் வரல அவங்களுக்கு, லாஸ் ஆயிருக்கு. எவ்வளோ ஆயிருக்குன்னா 20% லாஸ் ஆயிருக்கு. இப்போ நமக்கு அவங்க என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிச்சா வி வில் கெட் டு நோ எவ்வளோ அவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த வாஷிங் மிஷின் 13,500, லாஸ் ஆன் 20%. அண்ட் நவ வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த வாஷிங் மிஷின். இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஐ ரைட் இட் ப்ராப்பர் ஹியர், 100/100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்டு எஸ்பி. ஸோ இதை நம்ம வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம், 100 ஓகேங்களா பை 100 மைனஸ் எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு 20%. அப்போ 20 இன்டு செல்லிங் ப்ரைஸ் வந்து 13,500. ஐ புட் திஸ் 13,500 ஹியர். அண்ட் இப்போ நம்ம இது சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 100 அண்ட் 100 மைனஸ் 20, அப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு?
100 by 80 into 13,500. And 00 நம்ம cancel பண்ணிக்கலாம். So, இப்ப நம்ம இந்த 13508 ஆ divide பண்ணா, we get the answer 168.5. And இப்ப நம்ம 100 ஆ multiply பண்ணோம்னா, we get the answer like 168.7500. 2 digit before decimal இருக்கு, அப்போ இங்க நம்ம decimal போட்டோம்னா, we get the answer 16,875 rupees. Cost price is 16,875 is the answer for 6th sum. 7th sum, chalk contains calcium, carbon and oxygen in the ratio 10:3:12. Find the percentage of carbon in chalk. Second, if in a stick of chalk, carbon is 3 grams, what is the weight of that chalk stick? இப்போ 7th வந்து ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் சம் பண்ணிருக்கோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். ரேஷியோ கொடுத்துருக்காங்க, நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து 10+3+12 நமக்கு என்ன கிடைச்சிருக்க ஆன்சர் 15, 25 இஸ் தி ஆன்சர், ஹோல் ஆன்சர். இப்போ நம்ம ரேஷியோ வந்து நம்ம ஒன்லி வந்து கார்பன் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம கார்பனுக்கு தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இன் சார். அப்போ நம்ம கார்பனோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3. ஸோ இங்கே ஆர்டராக கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம ரேஷியோ வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கால்சியம் கொடுத்துருக்காங்க, இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் 10, அப்போ கால்சியமோட அளவு வந்து 10. நெக்ஸ்ட் வந்து கார்பன் கொடுத்துருக்காங்க, அப்போ கார்பனோட அளவு வந்து 3. அண்ட் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 3rd கொடுத்துருக்காங்க, அப்போ 12 இஸ் ஃபார் ஆக்சிஜன். இந்த மாதிரி தான் நம்ம ரேஷியோ எடுத்துக்கணும். அண்ட் இப்போ நம்ம பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்லி கார்பன் மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும், நாட் ஃபார் ஆக்சிஜன் அண்ட் கால்சியம். இப்போ கார்பனோட வேல்யூ என்ன 3 இருக்கு, அப்போ வி காட் தி டோட்டல் 25 அண்ட் வி ஃபைண்ட் தி percentage. அப்போ 3/25 × 100. 25 ones are 25 and 25 fours are 100 and now 3 fours are 12. So carbon percentage பார்த்தீங்கன்னா 12 which is in the chalk. இப்போ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா, if in a stick of chalk carbon is 3 gram, what is the weight of the chalk stick? இப்போ chalk வந்து x னு வச்சுக்கலாம், and இங்கே வந்து வெயிட் ஆஃப் த கார்பன் வந்து 3 கிராம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டோட்டல் வந்து சாக்கோட வெயிட் கண்டுபிடிக்கணும். அண்ட் இப்போ நம்ம இந்த ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி 3/5 அண்ட் இன்டூ எக்ஸ் போட்டு ஈக்குவல் டு எத்தனை கிராம், 3 கிராம். ஓகேங்களா. அண்ட் இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா வி கெட் தி ஆன்சர் 3 × x 3x ஈக்குவல் டு இந்த 3 அண்ட் வி பிரிங் திஸ் 25 ஹியர், அப்போ மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். And 3 × 25 and again x equal to 3 × 25 இந்த 3 நம்ம இங்க கொண்டு போனா டிவிஷன் வந்துரும் 3. இது கேன்சல் பண்ணா we get the answer 25. அப்போ the weight of the chalk is 25 gram. This is the answer for 7th one. 8th sum, Amina buys a book for ₹275 and sells it at a loss of 15%. How much does she sell it for? Amina வந்து ஒரு புக் வாங்கியிருக்காங்க, எவ்வளோக்குன்னா 275 rupees வாங்கியிருக்காங்க. அண்ட் அவங்க வித்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50% லாஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ ப்ரைஸ்க்கு அவங்க வித்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 275 போட்டுட்டோம், அண்ட் லாஸ் வந்து 50%. வி ஹாவ் டு ஐடென்டிஃபை செல்லிங் ப்ரைஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா 100 - லாஸ் பர்சன்டேஜ் into CP by 100. I write it proper one more time. 100 by 100, and inge vandu minus loss percentage into CP. Ippo inda value arna apply pannirren 100, and evlo loss a irukku percentage 15%. 15/100 into cost price evlo 275. When you minus this 100 - 15, we get 85/100 into 275. And இப்போ நம்ம 5 டேபிள் சால்வ் பண்ணலாம். 5 ones are 5 and 5 sevens are 35. 5 twos are 10 and 0. 17/20 into 275. And இப்போ நம்ம இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணி பார்ப்போம். 17 × 275 what we get? 4675, and for the number 20 divide பண்ணோம்னா we get the answer 233.75. So selling price பார்த்தீங்கன்னா ரூபீஸ்
233.75 paisa. அவங்க வாங்கின புக் வந்து 275 வாங்கியிருக்காங்க. அண்ட் வித் ரேட் பார்த்தீங்கன்னா 233.75 paisa வித்திருக்காங்க. ஸோ டோட்டலாக லாஸ் பார்த்தீங்கன்னா 15% லாஸ் வந்திருக்கு. 9th sum, find the amount to be paid at the end of 3 years in each case. இப்போ நம்ம பேங்க்ல வந்து நம்ம ஏதாவது அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கெடுதல் வச்சிருப்பாங்க. 3 வருஷம் கழிச்சு இவ்வளவு கிடைக்கும், 5 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த கான்செப்ட் பண்ண போறோம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்னா நம்ம கட்டின ஒரிஜினல் அமௌண்ட் தான் பிரின்சிபல் அமௌண்ட். அண்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து 12% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. 1 வருஷத்துக்கு 12% இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி 3 இயர்ஸ் இருக்கு. ஓகே, 3 இயர்ஸ் வந்து டெபாசிட் பண்றாங்க. அந்த அமௌண்ட் வந்து 3 வருஷம் அப்படியே வச்சிருக்காங்க. 1 வருஷத்துக்கு வந்து 12% இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. அப்போ 3 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு எவ்வளவு வேல்யூ டோட்டலா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இதை ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். ஸோ கிவன் பிரின்சிபல் ₹1200 அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 12% பெர் ஆனம் அண்ட் டென்யூர், அதாவது டைம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா, ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது சொல்லிக்கலாம். இப்போ இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ டென்யூர் டைம் பை 100. இந்த வேல் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பிரின்சிபல் எவ்வளோ? 1200 into rate of interest 12% into tenure time yavula 3 years 3 by 100. Ipa solve pannala, 00 cancel pannikalam and we have 12 into 3. So when you multiply this 12 into 12, 144 varu. And 144 into 3, 4 threes are 12, balance 1. Again 4 3s are 12, balance 1 13, balance 1, 4 3 1s are 3, 4, 432 rupees. இப்போ நம்ம 3 இயர்ஸ் கான இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் கிடைச்சிருக்கு, 432 கிடைச்சிருக்கு. அண்ட் இதோட நம்ம பிரின்சிபல் ஆட் பண்ணோம், அதாவது அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்னா நம்ம கட்டின ஃபர்ஸ்ட் அமௌண்ட் 1200 பிளஸ் 432. இப்போ நம்ம இதை ரெண்டுமே ஆட் பண்ணோம், வி கெட் 2, 3, 6, 1, 1632 rupees நமக்கு டோட்டலா கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு அமௌண்ட் எழுதிக்கலாம், 1632 rupees. செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 7500. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா பி இன்டூ ஆர் இன்டூ டி பை 100. இப்போ நான் இங்க வேல்யூ எழுதிக்கிறேன். பிரின்சிபல் வந்து 7500 into rate of interest 5% into tenure வந்து 3 இயர்ஸ் 3 and divided by 100 and the 00 cancel பண்ணிக்கலாம். And here 5 is of 15, 75 into 15. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணா we get the answer 1125 and we got the interest. 5 years கான interest கிடைச்சிருச்சு. Now amount, ஸோ நம்ம டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும்? பிரின்சிபல், பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 7500 பிளஸ் ஸோ 1125 இஸ் த இன்ட்ரெஸ்ட். இஃப் யூ ஆட் தீஸ் டூ அமௌண்ட் வி கெட் தி வேல்யூ 5268 8625 rupees வி கெட் ஆஃப்டர் 3 இயர்ஸ். 10th சம், வாட் ரேட் கிவ்ஸ் ருபீஸ் 280 ஆஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சம் ஆஃப் ருபீஸ் 56,000 in 2 years. இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு, வட்டி அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம கட்டின பிரின்சிபல் அமௌண்ட்டும் 56,000 கொடுத்துட்டாங்க. அண்ட் டென்யூர் டைமும் கொடுத்துட்டாங்க 2 இயர்ஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்கு, அண்ட் டென்யூர் டைமும் இருக்கு. அண்ட் வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் rate of interest. Interest equal to formula P into principal into time into rate by 100. இப்போ நான் இந்த formula apply பண்ணிக்கிறேன், values எல்லாம் போட்டுக்கலாம். Principal is 56,000 into tenure time வந்து 2 years into R தெரியாது நமக்கு, we keep this R as it is and by 100. And இங்கே வந்து நம்ம interest add பண்ணிக்கலாம். Interest நம்ம கிடைச்சிருச்சு இல்லையா 280. 280 equal to this value and then 00 cancel பண்ணிட்டேன். And again we have
280 equal to 560 into 12 into R. என்ன கை? இங்க ரெண்டுமே மல்டிப் பண்ணிக்கலாம். 20 are 0, 26 are 12, balance 1, 25 are 10, 11. இப்ப நம்ம இந்த வேல்யூ வந்து மல்டிபிளிகேஷன் இருக்கு, we move this LHS side. So நமக்கு 280 by 1120 equal to R. இப்ப நம்ம இதை further solve பண்ணா, we get the answer 0.25%. So rate of interest பார்த்தீங்கன்னா 0.25% rate of interest போட்டா we get the value, அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து 280 ருபீஸ் கிடைக்கும் ஃபார் 56,000 ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். 11th சம், இஃப் மீனா கிவ்ஸ் அன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ருபீஸ் 45 ஃபார் 1 இயர் அட் 9% ரேட் பர் ஆனம், வாட் இஸ் த சம் ஷி ஹேஸ் பாரோட். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஷி இஸ் பேயிங் 45 ருபீஸ் பர் ஆனம் அண்ட் எவ்வளோ ரேட் வந்து 9%. இப்போ அவங்க எவ்வளோ அமௌண்ட், அதாவது பிரின்சிபல் எவ்வளோ வாங்கியிருப்பாங்க, பேசிக் அமௌண்ட் எவ்வளோ வாங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வி டோன்ட் நோ த பிரின்சிபல், தட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட். இப்போ இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா பி இன்டு டி இன்டு ஆர். ஸோ பிரின்சிபல் தெரியாது, பியை நம்ம வச்சுக்கலாம். அண்ட் டி வந்து டைம் 1 அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 அண்ட் டிவைடட் பை 100. ஸோ இங்கே வந்து 45 நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க இல்லையா, அது 45க்கு போட்டுக்கலாம். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு சால்வ் திஸ் ஒன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 1 இன்டு 9 45 ஈக்குவல் டு பி இன்டு 9 பை 100. அண்ட் நவ் வி மூவ் திஸ் 100 இயர், இங்கே மூவ் பண்ணால் இது டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ 45 இன்டு 100 and again in the 9 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதால டிவிஷனா மாறிடும் when you move to LHS side. and இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். 9 ones are 9, 9 fives are 45. and இப்போ 5 into 100 500. so principal பாத்தீங்கன்னா 500 rupees. so principal value 500 ரூபாய் வாங்கி இருக்காங்க, அதுக்கு வந்து 9% வட்டி போட்டா வருஷத்துக்கு 45 rupees she is paying. அண்ட் இப்போ நம்ம எக்ஸஸ் நம்ம 7.2 ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஐ ஹோப் இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.